الحمد لله الموفق المعين والصلاة والسلام على سيدنا محمد الصادق الأمين وعلى آله وصحبه أجمعين கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே என்னை யாருமே இவ்வளோ புகழ்ந்து ஒரு பயானுக்கு கூப்பிட்டதில்லை அதனால இன்னைக்கு தீர்ப்பு ஆசிரியர்களேன்னு வந்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா ஒரு ஆசிரியர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரும் பொழுது எனக்கு முன்னால் பேசிய முகமது பிலாலி ஹசரத் அவர்கள் மிக வலுவான ஆதாரங்களை முன்வைத்தார். அவர் சொன்ன விஷயங்களுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாது, அதுதான் உண்மை. ஆனால் ஒரே கோணத்தில் மட்டுமே சென்றார், அதான் ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆசிரியர்களால் தான் கல்வி போதிக்க முடியும், ஆசிரியர்களிடத்தில் தான் பெற்றோரே வந்து தன்னுடைய பிள்ளைகளை ஒப்படைக்கிறார்கள். பெற்றோர் இரண்டே நபர்கள் தான், ஆசிரியர்கள் எத்தனை பேர்கள் சேர்ந்து அவனை உருவாக்குகிறார்கள் என்றெல்லாம் மிக அருமையாக பேசினார். உண்மையில் கல்வி போதிப்பது மட்டும்தான் ஒரு மனிதனுடைய ஒரு குழந்தையினுடைய முன்னேற்றம் என்று இருக்குமானால் இந்த உலகம் சில சம்பவங்களை சந்தித்திருக்க கூடாது. நான் சில சம்பவங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அமெரிக்காவில் ஒரு டாக்டர், உலக அளவில் மிக பிரபலமான மருத்துவர்களில் 7வது இடத்தில் இருந்த மருத்துவர், 15வது மாடியில் இருந்து தற்கொலை செய்து குதித்துக்கொண்டு தற்கொலை செய்து இறந்து போய்விட்டார். இறந்து போறதுக்கு முன்னாடி அவர் ஒரு கடிதம் எழுதி வச்சிருந்தார். அவர் எழுதி வச்சிருந்த கடிதம் என்னவென்றால், இந்த உலகத்தில் நான் படிப்பில் உச்சத்தை தொட்டேன், புகழில் உச்சத்தை தொட்டேன், இவ்வுலகமே என்னை திரும்பி பார்க்கும் அளவிற்கு சிறந்த மருத்துவனானே, ஆனால் என்னுடைய கவலைகளை பிரச்சனைகளை எனக்கு நேரும் துன்பங்களை பகிர்ந்து கொள்வதற்கு உறவினர்கள் என்று எனக்கு யாரும் இல்லை, என் பெற்றோர்கள் எனக்கு உறவினர்களை அறிமுகப்படுத்தி வைக்கவில்லை என்று அவர் சொல்கிறார். ஒரு பிள்ளையின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது கல்வி மட்டுமே என்றால் உறவினர்களை அறிமுகப்படுத்தி கொடுப்பது யாரால் இந்த சமுதாயத்தில் நடக்கிறது? நம்முடைய பெற்றோர்கள் தானே ஒரு வைபவங்களிலே கலந்து கொள்ளும் பொழுது இவர்தான் உன்னுடைய மாமா, இவர்தான் உன்னுடைய மாமி, இவர்தான் உன்னுடைய சச்சா, நம்முடைய சொந்த பந்தங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி வைப்பது நம்முடைய வளர்ச்சிக்கு எந்த அளவிற்கு உதவுகிறது என்றால், யார் மனதளவில் சீரான வளர்ச்சியில் இருப்பானோ அவன் தான் மனிதன். கல்வி மட்டுமே ஒரு மனிதனை உயர்த்துகிறது என்றார். இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே சிறந்தவர்களாக இருந்திருக்க வேண்டும், படித்திருப்பவர்கள். ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்தியாவிலே ஓரின சேர்க்கை சமீபத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்டது, அது தவறல்ல என்பதாக தீர்ப்பளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்புக்காக வேண்டி வாதாடிய வக்கீல்கள் அனைவரும் படித்தவர்கள் தான். அந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதியும் படித்தவர் தான். படித்தவர்கள் மட்டுமே இந்த உலகத்திலே வளர்ச்சி பெற்றவர்கள் என்ற கருத்து, அவர்கள் சொல்லும் கருத்து உண்மை என்றால் இவர்கள் எல்லாம் நல்ல மனிதர்கள் என்று போற்றப்பட வேண்டும். மனித இயற்கைக்கு மாற்றமானவற்றை சட்டங்களாக கொண்டு வந்து அங்கீகரிப்பவர்களை மனிதர்கள் என்று நாம் எப்படி சொல்ல முடியும்? சிட்னியில் ஒரு காலேஜ் திறந்திருக்கிறான், மக்கள்கிட்ட எப்படி திருடுறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதாகவே ஒரு காலேஜ், மக்கள்கிட்ட அவங்களுக்கு தெரியாமல் திருடுறது எப்படி, இப்படியெல்லாம் முன்னேறி போய்கிட்டு இருக்கிறான். ஆசிரியர்கள் என்பவர்களுடைய பங்கு மகத்தானது என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஆசிரியர்களுடைய பங்கு என்பது கல்வி என்ற ஒரு பாகத்தில் மட்டும்தான் இருக்கிறது, உறவுகளை அறிமுகப்படுத்துதல் அதில் இல்லையே. அதெல்லாமல் இன்னொரு அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு குழந்தையினுடைய முன்னேற்றம் என்பது பொருளாதார ரீதியான முன்னேற்றம் என்று மட்டும் நீங்கள் சிந்தித்திருந்தால் அது தவறான வாதம். ஒரு குழந்தை அவன் முன்னேற்றம் பெறுகிறான் என்றால், முன்னேற்றம் என்பது ஒரு கட்டடம் என்று நாம் வைத்துக் கொண்டால் அதற்கு ஒரு அஸ்திவாரம் வேண்டும் அல்லவா? அந்த அஸ்திவாரம் தான் தியாகம். அந்த தியாகம் அந்த குழந்தைக்காக செய்பவர்கள் அதிகம் யார் என்று பார்த்தால் ஆசிரியர்களோட பெற்றோர்கள் தான்.
ஒரு வாழ்க்கையில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக நான்கு வகையான தியாகங்களை மேற்கொள்கிறார்கள். நான் இந்த நான்கு தியாகங்களை சொல்லி முடித்ததற்கு பிறகு இந்த நான்கு தியாகங்களில் ஆசிரியர் எத்தனை தியாகங்களை செய்கிறார் என்று நீங்களாக கணித்துக் கொள்ளலாம். நான்கு வகையான தியாகங்கள் தன்னுடைய குழந்தையினுடைய வளர்ச்சிக்காக பெற்றோர் செய்கிறார்கள். ஒன்று, தன்னுடைய காசு பணங்களை செலவிடுகிறார்கள். இரண்டாவது, தன்னுடைய நேர காலங்களை குழந்தைகளுக்காக செலவிடுகிறார்கள். மூன்றாவது, தனக்காக வைத்திருக்கக்கூடிய பொருட்களை கூட தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி செலவு செய்கிறார்கள். நான்காவது, எந்த குழந்தைக்காக வேண்டி இப்படியெல்லாம் சிரமப்படுகிறோமோ அந்த குழந்தை பிரிந்திருந்தாலும் பரவாயில்லை, அந்த குழந்தை முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக எத்தனையோ குழந்தைகளை ஹாஸ்டல்களிலே சேர்த்து வைக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் தானே. ஹாஸ்டல்ல எவ்வளவோ காசு புடுங்குவோம், அதை பத்தி கவலை கிடையாது. ஹாஸ்டலில் நம்முடைய பிள்ளையுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும், உணவு ஒத்துக்கொள்ளுமா, ஊர் ஒத்துக்கொள்ளுமா, அவனுக்கு அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை சேருமா, இந்த கவலைகளை எல்லாம் விட பெரிய கவலை பெற்றோர்களுக்கு என்ன, நம்முடைய பிள்ளை நம்ம பக்கத்துல இருக்காம ஏதோ ஒரு ஊர்ல போய் இருக்கிறானே, அதுதானே அங்க பெரிய கவலை. அந்த தியாகத்தை ஆசிரியரால் செய்ய முடியுமா? ஆசிரியர் பணம் செலவழித்து பிள்ளைகளுக்கு பாடங்கள் கற்றுக் கொடுக்கிறாரா? தியாகத்தின் உருவமாக இருப்பவர்கள் பெற்றோர்கள் தான். அதை வெறும் கல்வி என்ற கண்ணோட்டத்தில் வைத்தால் ஆசிரியர்கள் மிகைப்படுத்தி மேலே வருவது போல தெரியும். ஒன்றும் இல்லை, நம்முடைய ஹசரத் அவர்களும் நடுவராக வந்திருக்கக்கூடிய ஹசரத் அவர்களும் ஒரு ஆசிரியர் தான். கணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் உள்ளத்தை திறந்து உண்மையான பதில் சொல்ல வேண்டும். நடுவருக்கே கேள்வியா? வேற வழி? நான் ஒரு ஆசிரியன் என்பதில் உங்களுக்கு பெருமை அதிகமா, நான் ஒரு தந்தை என்பதில் உங்களுக்கு பெருமை அதிகமா? ரெண்டு தராசு மாதிரி தான் இருக்கேன் நான். தராசு போல்தான், அந்த அணியினர் பேசும்பொழுது இந்த பக்கமாக இறங்குவதும், எங்கள் அணியினர் பேசும்பொழுது இந்த பக்கமாக இறங்குவதும். அதுக்காகத்தான் எல்லோருமே நடுவராக இருந்துட முடியாது. பட்டிமன்றத்துக்கு எல்லோருமே பேச்சாளராக இருக்கலாம், எல்லோருமே நடுவராக இருக்க முடியாது. ஆக தந்தை என்ற அந்தஸ்து தான் உயர்ந்தது. தந்தை என்ற அந்தஸ்து ஒன்றும் இல்லை. ஆசிரியர் என்று உங்களை கூப்பிடுவது உங்களுக்கு பிரியமாக இருக்குமா? எங்கள் ஆசிரியர் தந்தை என்று சொல்வதில் உங்களுக்கு பிரியம் அதிகமா? ஆசிரியர் தந்தை என்று சொல்வதுதான் ரொம்ப பிரியம். அப்படி என்றால் ஆசிரியர் என்ற வார்த்தைக்கு கூட தந்தை என்ற பெற்றோரை சேர்க்கும் பொழுதுதான் மதிப்பு கூடுகிறது என்றால், பெற்றோரில் தானே சிறந்தவர்களாக இருக்க முடியும், பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் அதிகமான அக்கறை கொண்டவர்களாக இருக்க முடியும். முகமது பிலாலி அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள், பெற்றோர் இரண்டே நபராகத்தான் இருக்க முடியும், மீதி எத்தனையோ ஆசிரியர்கள் சேர்ந்துதான் பிள்ளைகளை சிற்பிகளாக செதுக்கிறோம். உண்மைதான், நீங்கள் யோசித்து பாருங்கள். நடுவர்கள் சொன்ன நடுவர் சொன்னது போல ஒரு தராஸ், இரண்டே பெற்றோர்களை ஒரு தட்டில் வைத்து விட்டு மீதி நூற்றுக்கணக்கான ஆசிரியர்களை ஒரு தட்டில் வைத்து நீங்கள் ஆசிரியர் சிறந்தவரா பெற்றோர் சிறந்தவரா என்று பார்த்தால், இரண்டு நபர்கள் செய்யக்கூடிய வேலையைத்தான் நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், பெற்றோர்கள் சிறந்தவர்களா ஆசிரியர்கள் சிறந்தவர்களா? பெற்றோர்கள் தான் சிறந்தவர்களாக இருக்க முடியும். இது அல்லாமல் இன்றைய காலத்தில் ஆசிரியர்கள் செய்யக்கூடிய தியாகம் எந்த அளவிற்கு இருக்கிறது? நம்முடைய அரசாங்கம் சார்பாக ஆசிரியர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அறிவிக்கப்படுகிறது. அந்த அறிக்கையில் இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் பாடம் நடத்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு போன பின்னால் நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான முறையில் பாடம் நடத்தி இருக்கிறோமா அப்படின்னு உட்காந்து யோசிங்க. உளவியல் ரீதியாக அவர்களுக்கு உபதேசம் வழங்கப்படுகிறது. ஏன் இதை கொடுக்கணும்? ஆசிரியர்கள் தெளிந்த சிந்தனையில் இருந்தால் இந்த உபதேசத்திற்கு என்ன வழி, எதற்காக வர வேண்டும்? ஒன்றும் இல்லை. குஜராத்தில் போன வருஷம் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அசல் திருவேதின்னு சொல்லி ஒரு நபர் 16 வயது படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை கூட்டுக்கிட்டு ஓடிட்டார். அவருக்கு 50 போன மாதம் நம்ம பன்ருட்டியில் 16 வயது பிள்ளையை கூட்டிக் கொண்டு ஒரு ஆசிரியர் ஓடிவிட்டார். எந்த ஆசிரியரை வைத்து நீங்கள் பேசுகிறீர்களோ அந்த ஆசிரியர் இடத்துல இன்றைக்கு மன தூய்மை இல்லையே. வக்கீலுக்கு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அடித்துக்கொண்டு 63 நபர்கள் மீது இன்றைக்கும் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? இஸ்மாயில் என்ற இஸ்லாமியத்தை சேர்ந்த ஒரு மாணவன் தன்னுடைய டீச்சரை வகுப்பறையில் வைத்தே குத்தி கொலை செய்தானே, அந்த வழக்கு நடந்து கொண்டுதானே இருக்கிறது. திருப்பூரில்
பள்ளிக்கு செல்ல வேண்டிய நேரத்தில் மது அருந்தி விட்டு மது கடையின் வாசலிலேயே விழுந்து கிடந்த மாணவர்களையும் இந்த சமுதாயத்திலே நாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். இவ்வளவு தூரம் நாம் பார்த்து விட்ட பிறகும் கூட இன்றைக்கும் ஆசிரியர்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொல்வது நிச்சயமாக கேலிக்கூத்துதான். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்வேன். தெரிந்ததுதான், அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாஹ் சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களை அவர்களுடைய தாயார் அவர்களுடைய கல்வியில் ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக, வாழ்வில் முன்னேற்றம் பெற வேண்டும் என்பதற்காக அனுப்பி வைத்த வரலாறு நமக்கு தெரியும். அந்த தாயார் அனுப்பி வைக்கும் பொழுது அவர்களுக்கு இருந்த சூழ்நிலை அதுதான் நமக்கு பாடம். அவர்கள் அனுப்பி வைக்கும் பொழுது அவருடைய கணவர் உடன் இல்லை, கணவரை இழந்திருந்த நேரம், வறுமையில் அகப்பட்டிருந்த நேரம், எதிர்காலம் வெளிச்சம் இல்லாமல் இருந்த நேரம். அவருடைய மகனும் கூட கல்விக்காக பக்கத்து ஊருக்கு செல்லவில்லை, பகதாதுக்கு செல்கிறார். அவ்வளவு தூரம் செல்லக்கூடிய தன்னுடைய மகனை தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காமல், தன்னுடைய பாதுகாப்பை பற்றி சிந்திக்காமல், எந்த விதமான கவலைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய மகனை கல்வி பயணத்தில் சங்கமிக்க செய்தார்கள் என்றால் தாய் செய்த சாதனை. பெற்றோர்கள் தான் பிள்ளைகளிடத்துல உண்மையான அக்கறை கொண்டவர்களாக இருக்க முடியும். ஆசிரியர்கள் செய்யக்கூடிய பணி மிகுதமாக சம்பளத்திற்காகத்தான் நடக்கிறது. இந்த குற்றச்சாட்டை நான் வெளிப்படையாகவே வைக்க முடியும். இன்றைக்கும் ஜாக்டோ ஜியோ போராட்டம் நடக்குதா இல்லையா தமிழ்நாட்டில்? நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றாரு, மாச சம்பளம் அவங்களுக்கு மிக மிக குறைஞ்சது 60,000 ரூபாயாம். இது உண்மையோ இல்லையோ அவங்க அடிச்சுக்குவாங்க, அது நமக்கு தேவையில்லை. ஏதாவது ஒன்று உண்மையா இருந்துதானே ஆகணும். 60,000 சம்பளத்தை பெற்றுக்கொண்ட அவர்கள் சம்பளம் போதவில்லை என்று இன்றைக்கு போராட்டம் செய்கிறார்களே. அப்படி என்றால் உங்களுடைய பணி அறப்பணி என்பதை நீங்கள் மறந்துவிட்டு பணம் காய்க்கும் மரங்களாக மாணவர்களை பார்க்க ஆரம்பித்து அவர்களுடைய ஒழுக்கத்தை விட, அவருடைய கல்வி உயர்வை விட, அவருடைய வாழ்வியல் முன்னேற்றங்களை விட உங்களுக்கு பணம் முக்கியம் என்ற சிந்தனையில் கல்வித்துறை மாறி போனதால் தான் இதுபோன்ற ஆசிரியர்கள் எல்லாம் உருவாகி இருக்கிறார்கள். எனவே இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே சாம்பிள் தான், இவ்வளவு நேரம் சொன்னதுமே சாம்பிள் தான். ஆசிரியர்கள் வாழ்வில் ஒரு பகுதியில் அவர்கள் பெற்றோர்களை விட உயர்ந்தவர்களாக வர நினைக்கலாமே தவிர, முழு வாழ்வில் குழந்தைகளுக்கான முன்னேற்றத்தில் முழு பொறுப்பில் இருப்பவர்கள், குழந்தைகளுக்கான அக்கறையில் முன் இருப்பவர்கள் பெற்றோர்களே என்பதை நான் அழுத்தமான வாதமாக இங்கே பதிந்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹு தஆவா அல்ஹம்துலில்லாஹ்.